ஹலோ கைஸ் வெல்கம் டு கணேசன் விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தமிழ்நாட்டில் ஏப்ரல் 26 அதாவது நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா புதிய லாக்டவுன் ரூல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த ரூல்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா விமான போக்குவரத்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணிருக்கு, அதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் லாக்டவுன் வரைக்கான அறிகுறி தெரியுது, அதையும் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோ எடுப்போம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 26லேருந்தே பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நிறைய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு ரூல்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன ரீசன்னா எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கேசஸ் வந்து டெய்லி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, நீங்கள் கேட்கலாம் டெய்லி இன்க்ரீஸ் ஆகுங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் எதுவுமே இல்லை, நீ தமிழ்நாட்டில் மட்டும்தான் கண்ட்ரோலாக இருக்குது. மற்ற ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராகவே போயிட்டுருக்குது. நம்ம இப்போ அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ, என்ன கேசஸ் வந்துருக்கு. லாஸ்ட் 3 டேஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் கேசஸ் வந்து ரீச் ஆகிருக்குது, மோர் தென் 1 மில்லியன் கேஸ். ஓகே, அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 நாளில் 7500 டெத்துக்கு மேலேயே வந்து பதிவாயிருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை, ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்டேட்லேயும் வந்து நைட் டைமில் வெளியே அலவுட் கிடையாது, அது மாதிரி ஹாலிடேலேயும் வந்து வெளியே அலவுட் கிடையாது, இது வந்து ஃபுல் லாக்டவுன். ஸோ அதே மெத்தட் தான் தமிழ்நாட்டிலையும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் இந்த பாயிண்ட் இருக்குங்க, நைட் டைமில் வந்து வெளியே எங்கே போகக்கூடாது. ஏற்கனவே இருக்கிறதா ஏப்ரல் 10 வந்து இந்த ரூல்ஸ் கொடுத்துருந்தாங்க, நைட்டில் வந்து வெளியே போகக்கூடாது, சண்டே டோட்டலாக வெளியே அலவுட் கிடையாது, ஏன்னா ஃபுல் லாக்டவுன். ஸோ அது போக ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மால்ஸ் இருக்குது, மால் வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்க பலசர கடை வந்து ஓப்பனில் இருக்கும், மக்களுக்கு தேவையான சாதனங்களை வந்து அத்தியாவசியமான சாதனத்தை வந்து அங்கே வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் வந்து டோட்டலாக ஓப்பனில் தான் இருக்குது, பட் பொதுமக்கள் யாருக்குமே வந்து அங்கே அலவுடு கிடையாது. அப்புறம் தியேட்டரு, பார்க்கு, விளையாட்டு ஸ்தலங்கள், ஜிம்மு எல்லாமே வந்து டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% தான் ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணலாம், 50% பேர் வந்து வீட்டில் உட்காந்து தான் வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தமிழ்நாட்டில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லர், சலூன் எல்லாமே க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்க வந்து இ பாஸ் காட்டணும். அது மாதிரி வெளிநாட்டிலேருந்து வரவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இ பாஸ் எடுத்துருக்கணும், அதை வந்து காட்டினா மட்டும் தான் தமிழ்நாட்டுக்கு உள்ளாடி வந்து அலோடு கொடுக்குறாங்க. கோவில் ஃபங்க்ஷன் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த கோவில் ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ண வேண்டாமா, அந்த கோவில் ஃபங்க்ஷன் அது நடக்கட்டும், ஆனால் பொதுமக்கள் யாரும் கலந்துக்க அனுமதி கொடுக்கல. ஒவ்வொரு மேரேஜ் ஃபங்க்ஷன், இப்போ வந்து ஒரு வீட்டில் மேரேஜ் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குன்னா மேக்ஸிமம் 50 பேருக்கு மேலே அலோடு கிடையாதுங்க. அதே மாதிரி இறுதி சடங்கு, ஒருத்தங்க இறந்துட்டாங்க அவங்களோட இறுதி சடங்கு வந்து பார்த்திங்கன்னா 25 பேருக்கு மேலே வந்து அலோடு கொடுக்கல. ஹோட்டல், காஃபிடீரியா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்சலுக்கு மட்டும்தான் அலோடு கொடுத்துருக்காங்க, மற்றபடி எதுவுமே கிடையாதுங்க. அங்கே இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ரூல்ஸ் என்னங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விமான போக்குவரத்துக்கு போவோம். விமான போக்குவரத்து வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரியில், யூஏயில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, குவைத்தில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, மஸ்கட்டில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண வந்து அவங்க வந்து ரூல்ஸ் வந்து வச்சுருக்காங்க, ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ யூஏயில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24 அதாவது நேற்றைக்கு நைட்லேருந்து மே 4 மிட்நைட் வரைக்கும் டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஃப்ளைட்ஸை. அதுக்கப்புறம் மே 4க்கு அப்புறம் வந்து இந்த சிஸ்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்களா, அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை. கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா இது வந்து கேன்சல் பண்ணிட்டு ஃப்ளைட்டு விமான போக்குவரத்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை, இதே மாதிரி கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறாங்க இந்த லாக்டவுன் வந்து விமான போக்குவரத்து ஸ்டாப் பண்ணிக்காங்களே, அந்த ஸ்டாப்பிங் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் 10 டேஸு. குவைத்து, மஸ்கட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்னையிலேருந்து ஸ்டாப் பண்ணுறது, அதாவது ஏப்ரல் 24லேருந்து ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எப்போ அப்டேட் வருதோ அதுக்கப்புறம் தான் வந்து ரீஓப்பன் அப்படின்ட்டு இருக்காங்க. அதில் வந்து ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22ல வந்து யூஏயில் கொடுத்துருந்த ரூல்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க, அதாவது இந்தியாவிலேருந்து டைரெக்டாக நீங்கள் இங்கே வர முடியாது, பட் நீங்கள் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி வந்துக்கலாம், வேறு ஏதாவது நாட்டுக்கு போய்ட்டு இங்கே வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. வேறு நாட்டுக்கு போனால் அங்கே வந்து 14 டேஸ் குவாரண்டைன் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் இங்கே வர முடியும். 24th ஈவினிங்கில் கொடுத்துருக்க அப்டேட் என்னென்னா அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் வந்து அலோடு கொடுக்கல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக யூஏஇ நேஷனல் வந்து இப்போ இந்தியாவில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வர்றதுக்கு மட்டும் சலுகை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நான் சொன்னோம்ல ஒரு லாக்டவுன், மேஜர் லாக்டவுன் வரப்போகுதுன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடியில் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட், ஐஐடி கான்பூரில் உள்ள சயின்டிஸ்ட் வந்து அவங்க தான் கணிச்சிருக்காங்க. இப்போ வந்து டெய்லி வந்து 3 லேக் கேசஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிருக்கனால மே 1 மிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 லேக் கேசஸ் வந்து ரீச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து கேசஸ் வந்து மேக்ஸிமம் 3 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நைட் வெளியே போகக்கூடாது, சண்டே வெளியே போட அப்படிங்கிறாங்க. இது வந்து கேசஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லாக்டவுன் வந்துடும் இந்தியாவில். ஸோ அந்த ஃபுல் லாக்டவுன் வந்து வராமல் இருக்கிறது வந்து கேசஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த லாக்டவுன் வராது. ஆனால் கண்டிப்பாக அவங்களோட கணிப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மே 1 மிட்டில் வந்து 10 லேக்கு மேலே வந்து ரீச் ஆகிற சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து ஆக்டிவ் கேசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்சம் கேசஸ் வந்து ஆக்டிவில் இருக்குது. இதுவே வந்து மிட் ஆஃப் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 35க்கு மேலே போயிருக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ
இந்தியாவில் வந்து அடுத்த லாக்டவுன் ஃபுல் லாக்டவுன் வரைக்கான ரொம்ப வாய்ப்பு இருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நமக்கு என்னென்ன தேவைங்கிறத கொஞ்சம் பார்த்து அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்ல, இந்த ரூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாருமே சேஃபாகவே இருங்க. இதுக்கு மேலே ஏதாவது அப்டேட் கிடச்சுன்னா அந்த அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும். எங்களோட எல்லா வீடியோ அப்டேட்டும் ரெகுலராக வந்து கிடைக்கும்.